அதிகாரம் 5. வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது வந்து பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. இப்படி இயேசு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கறது அப்படின்னா என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்திரீங்கிறவங்க யார்? ஸ்திரீனா ஒரு பெண்ணுடல் எடுத்தவங்கள சொல்லுவோம். பெண்ணுடல் எடுத்த ஆத்மாவை ஸ்திரீன்னு சொல்லுவோம். நம்ம யாருமே வந்து ஆத்மாவை பார்க்காதனால ஆண் பெண் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பெண்ணாக இருக்கிறவங்கள சொல்கிறோம். ஸ்திரீங்கன்னா எந்த பெண்ணை நம்ம சொல்கிறோம்? இதில் தான் நம்ம சரியாக எடுத்துக்கிறதில்ல. ஒரு பெண் தனக்கு தாயாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அந்த பெண் ஒரு ஸ்திரீ தான் ஆகிறான். அது அடுத்தவங்க பெண்ணாக இருந்தாலும், நமக்கு என்ன உறவாக இருந்தாலும், உறவு இல்லாமல் ஒரு பெண்ணை நம்ம பார்த்தாலும் அந்த பெண் ஸ்திரீ தான் ஆகிறாங்க. பெண்ணுனாவே பொதுவாக ஸ்திரீன்னு சொல்லுவோம். அப்படின்னா எந்த பெண்ணையும் நம்ம இச்சையோடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பார்வை இச்சையோடு இருந்தாவே நம்ம விபச்சாரம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, நம்மளோட மனைவிக்கிட்ட இல்லாமல் அடுத்த பெண்கள் கூட நம்ம காமத்தில் ஈடுபடுறது விபச்சாரம்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. இதில் ஸ்திரீயை வந்து இச்சையாக பார்த்தா கூட, ஒரு பெண்ணை தான் பார்க்குற பார்வை தப்புனா கூட அவங்க வந்து விபச்சாரம் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடலால் நம்ம காமத்தில் ஈடுபடுறது மட்டும் விபச்சாரம் இல்லை, நம்ம எண்ணத்தில், அதாவது நம்ம ஆத்மாவில் அந்த நினைவு இருக்கக்கூடாது. நம்ம எண்ணத்தளவில் வந்தாவே நம்ம விபச்சாரம் செய்கிறதுக்கு சமம் ஆயிட்டோம். நம்ம கண் மூலியமாக பார்க்குறது இந்த ஆத்மா தான். ஏன்னா இந்த உயிர் உடலை விட்டு போயிட்டால் நம்ம பார்க்க மாட்டோம். அதோட எல்லாமே வந்து ஸ்டாப் தான். நமக்கு எந்த வேலையும் நம்ம செய்ய போகிறதில்ல, கை கால் அசை போகிறதில்ல, உடலுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது, எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் ஆத்மா வந்து, இந்த உயிர் வந்து இந்த உடலுக்குள்ளே வந்தாந்தான் எல்லா வேலையும் செய்யுது. ஆனால் இந்த கண் மூலியமாக பார்க்குறது யார்? இந்த உயிர் தான் பார்த்துட்டுருக்குது. இந்த உயிர் அப்படி அந்த எண்ணத்தளவில் நினச்சா கூட நம்ம விபச்சாரம் செய்கிறதுக்கு சமமாக ஆயிட்டோம் அப்படிங்கிறாரு. நம்ம மனைவியை அப்படி பார்த்தா கூட அது விபச்சாரம் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்திரீ தானே. மனைவியை கூட தூய்மையாக பார்க்கணும் அப்படிங்கிறதோட அர்த்தந்தான் இதில் இருக்குது. அப்படி நம்மளால் முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்மளோட வலது கண் வந்து நமக்கு இடர்கள் உண்டாக்குச்சு அப்படின்னா அதை பிடுங்கி எறிகிறது கூட தப்பில்லை அப்படிம்பாரு. ஏன்னா நம்ம உடல் முழுவதும் இந்த நரகத்தில் விழுகிறத பார்க்கலும், அவயங்களில் ஒன்று கெட்டு போனால் அது நல்லது அப்படிங்கிறாரு. இப்போ அவர் ஃபுல்லாகவே எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, நம்ம சொர்க்கத்துக்கு போகணுங்கிறக்காக. அங்கே போய் நம்ம வாழ்கிறதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போகிறக்கு வந்து நம்ம தூய்மையாக இருக்கணும், எல்லாரையும் வந்து தூய்மையான பார்வையோடு பார்க்கணும். அங்கே அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இங்கே அந்த பழக்கத்தை பழகி நம்ம குணவான ஆனால் தான் அங்கே போக முடியும். அதனால் இப்போவே வந்து அதை பழக்கப்படுத்த சொல்கிறாரு. இப்போ நம்ம கண்ணை வந்து
பிடுங்கி எறியணும் அப்படின்னு கூட அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் அவர் அதை கூட செய்ய அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பாதகமான செயல் அப்படின்னு அவர் புரியறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இங்கே என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம போகிறது வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். திரும்ப இந்த நரகத்திலேயே விழக்கூடாது நம்ம. அதுக்கு தான் சொல்லுவார், உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் அப்படின்னா, திரும்ப நம்ம இந்த உடல் இந்த நரகத்தில் எடுத்து கொடுமைப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி செய்யணும். நம்மளோட வலது கை நமக்கு இடரல் உண்டாக்கிடுச்சுன்னா அதை தரித்து எரிந்து போடு அப்படிம்பாரு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். இந்த உடலை பற்றி அவர் கொஞ்சம் கூட கேரை எடுத்துக்காம தான் சொல்லுவார். ஏன்னா இந்த உடல் வந்து கை கால் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஆத்மா வந்து சரியாக இருக்கணும். அது அடுத்த பிறப்பு வந்து இந்த உடல் இல்லாமல் தூய்மையான உடல் எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இப்போ சொர்க்கம் அப்படின்னா பரலோக ராஜ்யம், அங்கே வந்து எடுக்கக்கூடிய உடல் வந்து பரிசுத்தமானது, தேவதைகளோட உடலாக இருக்கும். நீ அங்கே போய் வாழ்கிறது தான் உனக்கு சிறந்தது. இங்கே வந்து இருக்கிறது வாழ்க்கை வந்து எந்த சிறந்ததும் இல்லை. அதனால இங்கே இருக்கிறதுல எதது கெட்டதோ அதை எல்லாமே நீ மாற்றிக்கணும். அது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த எண்ணத்திலிருந்து நீ விடுபடணும். அதுக்காக தான் இந்த கண்ணை பிடுங்கி எறின்னு சொல்லுவார், கையை வந்து தறி அப்படின்னுலாம் சொல்லுவார். அதுக்கு வந்து கண்ணை கையை எடுத்து போடுனில அந்த ஆத்ம ரீதியான குறைபாடுகள் வந்தது அப்படின்னா அந்த எண்ணங்களை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ ஒரு தவறான எண்ணம், காமம் ரீதியான எண்ணம் நமக்குள்ளே வருது அப்படின்னா அந்த எண்ணத்தை நம்ம அழிச்சிடணும். அதுக்காக தான் அவர் அந்த மாதிரி உதாரணமாக சொல்கிறாரு. ஏன்னா சின்ன விஷயத்துக்காக கூட நம்ம திரும்ப இந்த நரகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடலை வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம உயிர் தான், அந்த உயிரில் வந்து நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். அதுதான் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். இப்போ ஒரு ஆத்மா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க காமம் ரீதியாக வாழ்கிறாங்க அப்படின்னா, நம்மளை தவறாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம மதிக்கக்கூட மாட்டோம். இதே இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளை தவறான எண்ணத்தோடு பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதையை நம்ம கொடுக்குறோம். காமத்தோடு இருக்கிற யாரையும் மற்றவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. ஒருத்தங்க காமம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஒரு பாதுகாப்பாக எடுத்துக்கிறோம். நம்மளை ஒரு நமக்கு ஒரு சகோதரன் மாதிரி, ஒரு அப்பா மாதிரி, நம்ம வந்து அவங்கள நம்பி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி உணர்வோம். அதனால் காமம் இல்லாத ஒருத்தங்க தான் உண்மையாலுமே உயர்வானவங்க. மற்றவங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். உண்மையான நம்பிக்கைக்குரியவங்களும் அவங்க தான். பரலோக ராஜ்யத்தில் சொர்க்கத்தில் வந்து கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்க, ஆனால் தாமரை மலர் போல் தூய்மையாக இருப்பாங்க. அவங்க பார்வை வந்து இச்சையாக இருக்காது, அவங்களுக்குள்ள வந்து காமங்கிற எதுவுமே இருக்காது. அதனால தான் அங்கே போகிறக்காக வந்து நம்ம தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. யாரையுமே இச்சையோடு பார்க்கக்கூடாது, தன் மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள இச்சையோடு பார்க்கக்கூடாது, அப்போ தான் அங்கே போக முடியும். ஏன்னா பரலோகத்தில் வந்து யாரும் அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. எல்லாரோட பார்வையும் தூய்மையாக இருக்குது, எல்லாரோட பிறப்பும் தூய்மையாக இருக்குது. காமத்தினால குழந்தை பிறக்காது, யோக பலத்தில் மட்டும்தான் குழந்தை வந்து பிறப்புக்கு வரும்.